வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். இப்போ நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, இம்மோர்டல் ஹல்க் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த கதையுடைய 5வது வால்யூமில் 4வது பகுதி. என்னுடைய முந்தைய பகுதியில் நம்ம காணாதவங்க இந்த கானுடைய வழக்கப்பட்டிய கவனிங்க, அதில் தொடுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்துங்க, வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த பாகம் தொடங்கக்கூடிய இடம், இந்த பேரண்டம் தோன்றதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இருந்த பேரண்டம் அழிந்தது இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்குது காட்சி. குறிப்பாக ஒரு விண் ஓடத்தில் ஒரே ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான். அவனுடைய பேர் ஹலன். அவனை நோக்கி ஒரு குரல் கேட்குது. ஹலன் ஆப்டா, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? நான் இந்த பிரபஞ்ச ஆற்றலின் உணர்வு தன்மை. நீ உருவாக்கத்தின் சக்தியால் புனிதப்படுத்தப்பட்டிருக்க. நீயும் நானும் சேர்ந்து ஒரு புதிய உயிர்ப்பாவோம் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. குறிப்பாக அந்த குரலானது மெட்டட்டானுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு காட்சி மாறுது. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பேரண்டை அழியும் போது இன்னொரு பேரண்டை உருவாகும் போது அந்த அழியக்கூடிய பேரண்டத்தில் கடைசியாக இருக்கிற நபரை மெட்டட்ரான் உள்வாங்கிக்கிட்டு ஒரு புதிய பேரண்டத்தை உருவாக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பொருள்படுத்திக்க வேண்டியிருக்கு. அப்போ தோரோட கதையில் நம்ம கெலக்டாஸுக்கு வம்புக்கு வந்தவன் பிளாக் பண்ணுறாச்சே அப்படிங்கிற கேள்வி வரும். இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான தன்மை தான். இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறது அப்படின்னு தெரில. ஆனால் இந்த கதை அப்படி தான் தொடங்குது. ஸோ இதற்கு கடைசியில் ஒரு விளக்கமும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. காட்சி இருப்பது இரண்டு இடங்களில். குறிப்பாக புரூஸ் பேனர் காமா வெடிகுண்டில் மாட்டி அவர் ஹல்காக மாறக்கூடிய அந்த நிகழ்வு. இரண்டாவது நம்ம ஃபண்டாஸ்டிக் போர், அவங்க காஸ்மிக் ரேவில் மாட்டி அவங்க சக்தி வாய்ந்ததெல்லாம் மாறுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பொதுவாக கொடுக்க போகிற அந்த விளக்கம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நிலைக்கணையாடிலையும் இரண்டு நபர்கள் இருக்காங்க. அதில் ஒரு நபரை நீங்கள் பார்க்க முடியும், இன்னொரு நபரை பார்க்க முடியாத உங்களுக்கு வேண்டாதவன் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்படுது. ஸோ இப்போ நமக்கு காட்சியானது இன்றைய நாளைக்கு வந்துடுது. இந்த இடத்துல காட்சியானது செடபே சைட் பியில் இருக்குது. குறிப்பாக போன பாகத்துடைய முடிவில் நம்ம ஜென்ரல் 14 தன்னுடைய அமிலத்தன்மையை ஹல்க் மேலே பீச்சு எறிவார். அதன் மூலம் ஹல்குடைய தோல் வந்து தீஞ்சு போகும், குறிப்பாக முகமே தீஞ்சு போகும். ஹல்க் தன்னுடைய முகத்தை அப்படியே பேப்பார், பேத்துட்டு ஒரு புதிய குணத்தை அவர் காட்டுவார். ஸோ அந்த குணமானது குழந்தைத்தன்மையான, பேசுகிறத நமக்கு புரியாத ஒரு தன்மையான சேவேஜ் தன்மையில் இருக்கிறதா நாம் உணர்ற அந்த நேரத்தில் நம்ம ஜென்ரல் போட்டினும் அதை உணர்றான். அந்த இடத்துல அவன் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உத்தரவு கொடுக்குறான். குறிப்பாக நான் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஹல்குடைய உள்முகமானது குழந்தைத்தன்மையான சேவேஜ் ஹல்க் தன்மையை இங்கே வெளிப்படுத்தியிருக்கு. இந்த சேவேஜ் ஹல்க் கோபப்படும் போது ரொம்ப வல்லமை பொருந்தவனாக இருந்தாலும் இவன் புத்திசாலித்தனம் இல்லாத ஒருத்தன், நாம் சரியாக திட்டம் போட்டு செயல்பட்டோம் அப்படின்னா இவனை வீழ்த்திடலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறான். ஆனால் நம்ம ஜென்ரல் 14 எதிர்பார்த்தது போல் இந்த சேவேஜ் ஹல்க் ஒன்றும் முட்டால் கிடையாது. இவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். தன்னுடைய தோலை பிச்சு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் மீது போட்டு அவங்கள வீழ்த்துறான். அதாவது இவன் இம்மோர்டல் ஹல்க். அதில் எந்த பண்பு வெளிப்பட்டாலும் அது அறிவுடன் தான் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல விளக்கப்படுது. தொடர்ந்து நம்ம இந்த ஹல்க் எந்த வகையான தயவுதாச்சனையும் காட்டாமல் சும்மா அட்டி புலகிறாரு நம்ம ஜென்ரல் 14. காட்சியானது உள்முகமாக நகருது. குறிப்பாக டாக்டர் மெக்கோவன் இருக்கக்கூடிய அறைக்கு நகருது. அங்கே டாக்டர் மெக்கோவன் சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. குறிப்பாக அவங்க முத முறை வேலை செஞ்சு எடுத்தது கால்டெக் அப்படிங்கிற பெரிய நிறுவனத்தில். அங்கே அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததுனால வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து அவங்க MGH அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அந்த இடமானது மோசமான வேலைகளை செய்யக்கூடிய இடம் போல இருக்குது. அங்கே டேடிவில் வந்து இந்த பெண்மணியை சிறைக்கு அனுப்பிட்டார். இதை தொடர்ந்து நம்ம ஜென்ரல் 14 இவளுடைய புத்தாளித்தனத்தை உணர்ந்து, இவளுடைய அறிவை உணர்ந்து ஷேடோ பேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து மறுவாழ்வை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு துரோகம் பண்ணுறதா, குறிப்பாக அவர் கண்டுபிடிச்சி அழிச்சிடுவார் அப்படிங்கிற விளக்கத்தை டாக்டர் மெக்கோவன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை ஏன் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்த நம்ம ரேக், பெட்டி மற்றும் மெக்கி இவங்க மூணு பேரும் ஜென்ரல் 14 துரோகம் பண்ண சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இந்த ஷேடோ பேஸை நீ கையகப்படுத்திக்க. குறிப்பாக ஜென்ரல் 14 இப்போ முழு கட்டுப்பாட்டோடு இல்லை, அவன் அபாபினேஷனாக மாறி கட்டுப்பாட்டை தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நீ ஷேடோ பேஸை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்க, இதை நம்ம முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு தான் இந்த மெக்கோவன் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல காட்சியானது அப்படியே சண்டை நடக்கக்கூடிய இடத்துக்கு மாறுது. குறிப்பாக நம்ம ஜென்ரல் 14 உதவி செய்கிறதுக்காக அங்கே இன்னும் சில வீரர்கள் வந்து சேர்றாங்க. அப்போ நம்ம ஜென்ரல் 14 தன்னுடைய அமிலத்தன்மையை ஹல்க் மேலே பீச்சலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உமிழறாரு. அப்போ ஹல்க் நகர்ந்துக்கிறாரு. அங்கே வந்த வீரர்கள் மீது அந்த அமிலத்தன்மை பட்டு வீரர்கள் அப்படியே கரைஞ்சி ஊத்திடுறாங்க. இதை கவனிக்கக்கூடிய மெக்கோவன் மற்றும் மானிட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வீரன், இவங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க. குறிப்பாக அந்த வீரன், சார் நம்மளோட ஆட்களை நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம அபாமினேஷனாக இருக்கக்கூடிய ஜென்ரல் 14, இது விபத்து, அவங்க தான் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும், யுத்தம் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம்தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு.
ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மெக்கோவன் முடிவுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஜென்ரல் போர்டின் வந்து சரியான மனநிலை இல்லை அப்படின்னு சேடபேஸை தான் கையகப்படுத்திக் கொள்வதாகவும் இரண்டாவது ஜென்ரல் போர்டினை பணியை விட்டு நீக்கிறதாகவும் சொல்லிடுறாங்க. இதன் மூலம் எந்த ஒரு வீரனும் நம்ம ஜென்ரல் போர்டினுக்கு உதவியாக சண்டை போடக்கூடாது, இப்போ ஜென்ரல் போர்டின் மட்டுமே நம்ம ஹால்க்குக்கு எதிராக நின்று சண்டை போடக்கூடிய நிலைக்கு உள்ளாகிறாரு. இது ஜென்ரல் போர்டினுக்கு அதீத ஆத்திரத்தை உண்டு பண்ணுது. அவர் மீண்டும் அமிலத்தன்மையை ஹல்க் மேலே பீச்சு அடிக்கிறாரு. அப்போ ஹல்க் ஜென்ரல் போர்டினை பிடிச்சிக்கிறாரு. ஹல்க் ஜென்ரல் போர்டினை கொள்றாரு, ஜென்ரல் போர்டினை ஹல்காக கொள்றாங்க. ரெண்டு பேரும் நேராக பிலோவுக்கு போகிறாங்க. பிலோவில் பிரையன் பேனர் சாம்சன் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல ஜென்ரல் போர்டின் அதிர்ந்து போகிறான். இது அவன் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது. அந்த இடத்துல நம்ம பிரையன் பேனர், வருக வருக ஜென்ரல் போர்டின், என்னுடைய குடும்பத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சாம்சன் ஜென்ரல் போர்டினை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க ஜென்ரல், நான் உங்களை எச்சரிக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஜென்ரல் போர்டின் அதிர்ந்து போகிறான். இல்லை இல்லை, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மறந்து போகிறான். அப்போ நம்ம பிரையன் பேனர், நீ நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வர போல இருக்கு ப்ரோஸ், கொண்டாடலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ப்ரோஸ், நான் ஒன்றும் ப்ரோஸ் இல்லைப்பா, நான் ஜோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டுன்னு நம்ம ஜென்ரல் போர்டின் பக்கம் திரும்பி அவரை பிடிச்சி அவரோட கழுத்தை ஒடிச்சிட்றான். ஸோ இதன் மூலம் நம்ம ஜென்ரல் போர்டின் பூமிக்கு திரும்ப மாட்டார். கழு தன்மையில் இருக்கிறவங்க இறந்து போனால் திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நடவடிக்கையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க பிலோவில் கொல்லப்பட்டால் திரும்ப வரமாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா நம்ம ஜோ வந்து நம்ம ஜென்ரல் போர்டினுடைய கழுத்தை ஒடிச்சிட்டான். அதனால் இங்கே பூமியில் செடோபீஸில் நம்ம ஹல்க் சரியாக எழுந்துடுறாரு, நம்ம சாம்சன் சரியாக எழுந்துடுறாரு, ஆனால் நம்ம ஜென்ரல் போர்டின் எழுந்துக்கல. கண் விழித்த ஹல்க் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். மறைக்கப்பட்ட நிதி உதவி, அற்புதமான தொழில்நுட்பங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த செடோபீஸ் ஆனது புதிய கட்டுப்பாடு கீழே வந்திருக்கு. டாக்டர் மெக்கோவன் குற்ற உணர்வோடு இருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவளை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இந்த செடோபீஸை கையகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஹல்க் வந்துட்டார். இந்த விடயமானது நம்ம சாம்சனுக்கு அதிர்ச்சிகரமான ஒன்றா இருக்குது. ஏ, இந்த சேடோபேஸ் உருவாக்கப்படுது உன்னை வேட்டையாட தான் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாரு. அதற்கு நம்ம ஹல்க் சொல்கிறாரு, அதை ஜென்ரல் போர்டின் செஞ்சான், ஆனால் ஜோன் சொல்லியிருக்கான் மெக்கோவனுக்கு அதெல்லாம் ஆர்வம் கிடையாது, அதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது, அதை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, நீ கிரில் உட்பட மற்றவங்களோட இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு நம்ம ஹல்க். நம்ம சாம்சன், உனக்கு தேவைப்படுறது போல மற்றவங்களுக்கு என்னோட தேவை இருக்கும்னு நான் நினைக்கல, உன்னை யாராவது கவனிச்சுக்கிட்டே இருந்தாகணும் ஹல்க் அப்படின்னு ஹல்கோடைய மாற்றத்தை உணர்ந்தவரா நம்ம சாம்சன் பேசுறாரு. அப்ப நம்ம ஹல்க் அங்க இருக்கக்கூடிய இரும்பு அரியணையில ஏறி அமர்ந்துகிட்டே சொல்றாரு, பேனர் எங்கோட இருக்கான், அந்த ஃபிக்ஸ்டும் எங்கோட இருக்கான், நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா ரொம்ப வல்லமை புரிந்தவங்களா மாறிடுவோம், கவலையை விடு சாம்சன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இரும்பு அரியணையில ஏறி அமர்கிறார். இந்த இடத்துல காட்சி மருந்து காட்சி எங்க இருக்கு அப்படின்னா, குறிப்பா இந்த ஐந்தாவது வாழ்மையுடைய தொடக்க பாகத்துல இறுதியில நம்ம ப்ரூஸ் பேனர் எங்கேயோ நின்றுட்டு இருப்பாரு, அவரோட அருகாமையில ஒருத்தன் செத்து கடப்பான். அப்ப மெட்டட்ரான் அங்க வந்து பூமியை சேர்ந்த ப்ரூஸ் பேனரே, இவ்வளவுக்கும் பிறகு நீ என்ன ஆயிருக்கிற அப்படிங்கிற கேள்வி எழுப்புவான். அதில் அவன் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடுவான், அதாவது இரும்பு அரியணைக்கு பிறகு அப்படின்னு. ஸோ அந்த இரும்பு அரியணை தான் இப்போ ஹல்க் ஏறி அமர்ந்திருக்கிற இரும்பு அரியணை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல தான் காட்சி இருக்குது. இது என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்டமானது அழியில தருவாயில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த இடத்துல தொடர்ந்து மெட்டட்ரான் பேசுகிறான், பூமியை சேர்ந்த ப்ரூஸ் பேனரே, நான் இந்த பேரண்டத்துடைய உணர்வு தன்மை, நீ இந்த பேரண்டத்தில் இறுதியாக உயிரோடு இருக்கக்கூடியவன், நீ உருவாக்கத்தின் ஆற்றால் புனிதப்படுத்தப்பட்டிருக்க, நீயும் நானும் சேர்ந்து ஒரு புதிய உயிர்ப்பாவோம், குறிப்பாக தி டிவரர் தி கேலக்டாஸ் அப்படின்னு ஏழு மற்றும் எட்டாவது தன்மையாக ஹெலனாப்டா இருந்தான், நீ ஒன்பதாவது தன்மையாக இருக்கலாம், குறிப்பாக நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய காலத்தை உருவாக்கலாம், ஆனால் அதற்கு முன்னாடி பூமியை சேர்ந்த ப்ரூஸ் பேனரே, நீ என்னவாயிருக்க அப்படின்னு மெட்டட்ரான் அங்கே வந்து நிற்கும்போது அங்கே ஒருத்தன் கீழே கிடக்கிறத மெட்டட்ரான் கவனிக்கிறான். இது யாரு அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் இறந்து கிடக்கூடிய அந்த நபரை பார்த்துக்கிட்டே மெட்டட்ரானுக்கிட்ட இப்படி சொல்கிறான், யாரை கேட்குற, மிஸ்டர் இம்மோர்டலியாக கேட்குற, இவனுடைய உண்மையான பேர் கிரேக், இவன் மியூட்டன் ஆற்றல் பரிணாம வளர்ச்சியின் உச்சபட்ச ஒரு ஆளுமையாக இருந்தவன், அது அவனை சிறப்பான ஒருத்தனாக மாத்திருக்கிறதா அவன் நினைச்சான், ஆனால் அது எங்கே வந்து முடிஞ்சு போச்சு தெரியுமா, ஓ முன்னாடி நான் வந்து நிற்கிறதுக்கு பக்கபலமான ஒருத்தனாக இருந்திருக்கான் அவ்வளோதான். குறிப்பாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸால் கூட இதை செய்ய முடியல. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே நான் கொன்னுட்டேன், இந்த கிரேக்கை கொன்னது போல, கேலக்டாஸை கொன்னதை போல, ஏன் ஒட்டுமொத்த எல்லாரையும் கொன்னதை போல
அப்படின்னு புரூஸ் பேனர் சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு விடயம் புரியுது, இது புரூஸ் பேனர் இல்லை, புரூஸ் பேனரை வேற யாரோ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த விடயமானது மெட்ரோட்டானுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. எப்படி அப்படின்னு அவன் மிரண்டு போகிறான். அப்போ சட்டுன்னு நம்ம புரூஸ் பேனர் ஹல்கா மாறுறாரு. குறிப்பாக இது ஹல்க் அல்ல, இது ஒன் பிலோ ஆல் சட்டுன்னு மெட்ரோட்டானை பிடிக்கிறான். பிடிச்ச தலையை பிடிச்சி கடிச்சே கொண்டுறான். அதாவது ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ காலத்தில் நம்ம புரூஸ் பேனரை இந்த ஒன் பிலோ ஆல் கையகப்படுத்திட்டோம் அப்படின்னு நாம் உணரும் போது, ஒவ்வொரு நிலை கண்ணாடியிலும் இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு நபரை உங்களால் பார்க்க முடியும், இன்னொரு நபர் உங்களுக்கு வேண்டாதவன். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்த இந்த நிகழ்வானது எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம புரூஸ் பேனரை நம்புவோம். நிச்சயமாக அவர் ஒன் பிலோ ஆளுக்கு அடிமையாகி இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு நம்புவோம். நம்பும்போது இந்த பாகம் முடிவடைஞ்சிருது. தொடர்ந்து இதனுடைய அடுத்த பாகமானது ஒரு குழப்பமான பாகம்தான். முடிஞ்ச வரை தெளிவாக சொல்ல நான் முயல்கிறேன். மேலும் இந்த பாகத்தில் எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு எனக்கு புரிந்த மொழியில் சொல்லியிருக்கேன். இதனுடைய அடுத்த பாகத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களை சந்திக்க வரவும் முயற்சி பண்ணுறேன். மீண்டும் ஒரு சுவையான காணொலியில் நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.